பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்தரிதராவிதிருணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ரீதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்மபோதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சடாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவிலாச த்வாந்த திக்மாம்சுஜாலே நிரவதி கருணாப்தௌ வேத சூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. எழுநூத்தி அறுபத்தி அஞ்சாவது திருநாம் இப்போ ஆகணும். ஸ்ரீமத் கிருபா பரிணத சோபான பதவி பிரியா என்று திருநாமம். சோபான பதவி அப்படின்னு பரமபத சோபான பதவி என்கிற புத்தகத்தை சொல்றார். பகவானது கிருபையால் உருவாகி இருக்கும் பரமபத சோபான பதவியை உகந்தவர் என்று அர்த்தம். எம்பெருமானுடைய கருணையினால்தான் சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் எல்லாமே உதயமான ஒன்னு ஒன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த மாதிரி பெருமாளுடைய கருணையினாலே இப்போ ஒரு அழகான ஒரு சில்லர் ரகசிய கிரந்தம் வந்திருக்கு. அது ஸ்ரீ பரமபத சோபானம் அப்படின்னு பெயர். இது கருணையை எம்பெருமானுடைய கருணையை ஒரு வடிவெடுத்து வந்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட கிரந்தம் அப்படிங்கிறத சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். பலாதாக்கர்ஷத்பிஹி பகுபிர் அபராதைர் விஹிதயா பராவிருத்தியா நித்யம் பவஜலதி பங்கே நிபததாம் பிருத்திம்னா சம்பானா பகவத் அனுகம்பைகவபுஷா பிரதீச்சீ திருஷ்டேயம் பரமபத சோபான பதவி அப்படின்னு கடைசியில் ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். இதுல பரமபத சோபானம் அப்படின்னா பரமபதம்னா சீவைகுண்டம், அதுக்கு சோபானம்னா படிகட்டுன்னு அர்த்தம். இங்கிருந்து சீவைகுண்டம் போகிறதுக்கான படிகள், சீவைகுண்டம் மேலே இருக்கு, கீழிருந்து மேலே போகணும். கீழிருந்து மேலே போகிறதுக்கான சக்தி நமக்கு கிடையாது. அதே படிக்கட்டு இருந்தால் அதை பிடிச்சி மெதுவாக ஏறி போயிடலாம். அந்த மாதிரி படிக்கட்டாக இருக்காம் இந்த புஸ்தகம். நம்ம சீவைகுண்ட லோகத்துக்கு போகிறதுக்கான வழியெல்லாம் சொல்லி சீவைகுண்டத்துக்கு நம்மை கொண்டு சேர்க்கும்படியாக இந்த கிரந்தம் உத்தமமாக இருக்கு. இது அழகா எம்பெருமானுடைய கருணையை பற்றி இதில் அழகா ஒரு சின்ன விஷயம் சொல்றது உண்டு. அதாவது சுவாமி ஆளவந்தார் இழந்தெழியிருக்கும் போது ரொம்ப பரம கருணையோடு கூட சீவ வைஷ்ணவத்தை நன்னா வளர்த்து எல்லா சேத்தனர்களுக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு திருவுள்ளத்தில் வச்சிருந்தார். ஒரு மகா ஆச்சாரியனா இருந்தார். ஸ்ரீ நாதமுனிகள் அவதாரம் பண்ணி முதல்ல நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை பிரகாசம் செய்து சீவ வைஷ்ணவத்தை பரப்பினார். அவருடைய திருப்பெயரர் இந்த ஆளவந்தார். இப்போ ஆளவந்தாருக்கு இன்னும் நன்னா பரப்பணும். ஏதோ கொஞ்சம் சிஷ்யர் இருக்கா, ஒரு 10 பேர் இருக்கா, 15 பேர் இருக்கா, 20 பேர் இருக்கா அப்படின்லாம் இருந்தா போறாது. ஆயிரக்கணக்கில் சீவைஷ்ணவர்கள் இருக்கணும். அந்த காலத்துல சீவைஷ்ணவ குடும்பங்கள் ரொம்ப குறைவா இருந்தது. அப்படி இருந்தா போறாது, நிறைய இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். எதுக்காக எல்லாரும் சீவைஷ்ணவால் ஆகணும் அப்படின்னு கேட்டா, எல்லாரும் சீவைகுண்ட லோகத்துக்கு போகணும், அதுதானே வகுத்த இடம், நாம போக வேண்டிய இடம். அதனால பரமபதத்துக்கு போகிறதுக்கு ஜனங்களுக்கு லகுவான உபாயங்களை எல்லாம் சொல்லி அவளை அங்கே போக வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாராம். அதுக்கு அவர் திருவுள்ளம் கை போடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. சீவாஷ்யம் முதலான கிரந்தங்கள்லாம் கூட அவரால் பண்ண முடியல. அப்போ எம்பெருமான் கிட்ட போய் அவர் சரணாகதி பண்ண பெருமாள் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுண்ட ராமானுஜரை காட்டி கொடுத்தார். ஆளவந்தார் வந்து காஞ்சிபுரம் எழுந்தொழி இருந்தபோது ராமானுஜரை கடாட்சம் பண்ணியிருக்கார். இவர் மூலமாக தரிசனம் நன்னா வளரும் அப்படிங்கிறதையும் அவர் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா வச்சுருந்தார். அந்த ராமானுஜரை தான் கூட்டுந்து அவருக்கு சில விஷயங்களை எல்லாம் உபதேசம் பண்ணி அவரும் இவருமாக சேர்ந்து பல நல்ல காரியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார். ஆனா பெருமாளுடைய சங்கல்பத்துல என்ன ஆச்சுங்கட்டா, இவர்கள் சேர முடியாது போயிடுச்சு.
ராமானுஜர் கூத்து அனுப்பிச்சார். அவர் பகவத் ராமானுஜர் அங்க காஞ்சிபுரத்துல எழுதியிருந்தார், இவர் ஸ்ரீரங்கத்துல எழுதியிருந்தார். இவர் கூத்து அனுப்பிச்சு அவர் வரத்துக்குள்ள இவர் பகவதத்துக்கு போயிட்டார். ராமானுஜர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். அப்போ பகவத் ராமானுஜர் சரணாகதி மார்க்கத்தை எடுத்து சொல்லி கத்தியத்திரையும் முதலான கிரந்தங்கள் எல்லாமே பண்ணி ஸ்ரீ வைஷ்ணவத்தை நல்லா பரப்பி நிறைய பேருக்கு மரபுதம் கிடைக்கும்படியான வழி எல்லாம் பண்ணார். ஆளவந்த அவருடைய மனோரசம் சபலமாச்சு. ஆனால் அப்போ அவர் சொன்னதா ஒரு வார்த்தை சொல்வா, ஆளவந்தாரும் அடியேனும் சேர்ந்து இருந்தால் பரமபதத்துக்கு படிக்கட்டே கட்டியிருப்போம் அப்படின்னாலாம். அதாவது ஒரு சவம் இல்லாமல் இங்கிருந்து சுருள்படி அமைச்சிருக்கலாம், சுருள் படியில ஏறி போறது ரொம்ப சுலபம், அந்த மாதிரி அமைச்சிருக்கலாம் அப்படின்னு சாதிப்பாராம். அவர் ஏறி இருந்த காலத்துல அவரோட கூட தான் இருக்கும்படியாக வாய்ப்பு இல்லையே அப்படிங்கறத நினைச்சு இவர் அருளி செய்த வார்த்தை. ஆனால் இப்படி ஆளவந்தார் மனோரசத்துல இருந்ததும் ராமானுஜர் நினைச்சு பார்த்ததுமான ஒரு விஷயம் சுவாமி தேசிகன் மூலம் நிறைவேறிக்கு. சுவாமி தேசிகன் இந்த பரமபதத்துக்கு படிக்கட்டே ஒன்று கட்டி வச்சிருக்கார், அதுதான் பரமபத சோபானம் அப்படிங்கிற இந்த கிரந்தம். ஒவ்வொரு படியாக மனுஷன் எப்படி ஏறி ஏறி பரமபதத்துக்கு போவான் அப்படிங்கறத சொல்லக்கூடிய உத்தமமான கிரந்தம். ஆக எம்பெருமான் திருவுள்ளப்படி இந்த மூணு உத்தமமான ஆச்சாரியர்கள் ஆளவந்தார், பகவத் ராமானுஜர், அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன், இவா மூலம்தான் நம்ம தரிசனமே ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. முதல் முதல்ல ஆச்சரியமான கிரந்தங்கள் சித்தித்திரை முதலான கிரந்தங்கள், ஆகம பிராமணியம் முதலான கிரந்தங்கள், எட்டு கிரந்தங்கள் ஆளவந்தார் தான் முதல்ல அருளி செய்தார். ஆளவந்தார் தான் முதல்ல ஸ்தோத்திரங்கள் அருளி செய்தார். ஸ்தோத்திர ரத்னம், சதுஸ்லோகி, இதை முதல் முதல்ல ஆச்சாரிய பரம்பரையில முதல் முதல்ல ஸ்தோத்திரங்கள் அருளி செய்ததும் ஆளவந்தார் தான். நாதமுனிகள் கிரந்தம் அருளி இருந்தாலும் அந்த கிரந்தங்கள் நமக்கு கிடைக்காம இருக்கு. அப்போ அந்த சமயத்துல ஆளவந்தார் தான் சித்தித்திரை முதலான கிரந்தங்கள்ல நம்ம சித்தாந்தத்தை முதல் முதல்ல ஸ்தாபிச்சவர். அதுக்கப்புறம் பகவத் ராமானுஜர் வந்து ஸ்தோத்திரமாக அருளி செய்து கத்தியத்திரயம், அதுக்கப்புறம் தரிசன கிரந்தமாக அருளி செய்து சிவாஷியம் முதலானதெல்லாம், அதெல்லாம் ஆளவந்தார் அருளி செய்து அப்படியே பின்பற்றி அவர் செய்திருக்கார். அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் வந்தபோது இவா ரெண்டு பேர் போன வழி அப்படியே பின்பற்றி பல ஸ்தோத்திர கிரந்தங்களும் பல தரிசன கிரந்தங்களும் அருளி செய்தார். அது மட்டும் இல்லாமல் ஆளவந்தாருடைய கிரந்தங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணார். குறிப்பாக இந்த ஸ்தோத்திர ரத்னம் அப்படிங்கிறதுக்கும் சதுஸ்லோகிக்கும் சித்தித்ரயத்துக்கு வியாக்கியானம் அங்கங்க தேசிய கிரந்தத்துல பார்க்கலாம். நம்ம சததூஷணி அதெல்லாம் நிறைய இருக்கு. சித்தி கிரந்த வியாக்கியானம் தனியா இல்லையே தவிர சததூஷணியெல்லாம் அந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. எம்பெருமானாருடைய கிரந்தம் ஸ்ரீபாஷ்யம், நித்யம், இதுக்கு எல்லாத்துக்குமே சுவாமி தேசிய வியாக்கியானம், கத்தியம், எல்லாத்துக்குமே சுவாமி தேசிய வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். வியாக்கியானம் சாதிச்சு இவரும் பல கிரந்தங்கள் சாதிச்சார். ஆக பின்னாடி இருக்கிற ஜீவர்களை உத்தேசித்து வந்த ஆச்சரியமான மூணு அவதாரங்கள் இந்த ஆளவந்தாரும் பகவத் ராமானுஜரும் சுவாமி தேசிகனும். அதனால பெருமாள் வந்து இவா மூணு பேரையும் சேர்த்து வச்சு இவாளை கொண்டே இந்த பரமபத சோபானத்தை நிர்வாணம் பண்ணினான் அப்படின்னு சொல்லலாம். அதனால்தான் பகவத் கிருபா அப்படிங்கிற பகவத் அனுகம்பைக பூஷா, பெருமாளுடைய கிருபை தான் இந்த மாதிரி இருக்கு, பரமபத சோபான பதவியா இருக்குங்கிற. வெளியிலே வர முடியாம இருக்கு, அப்படி இருந்து இதுல உள்ளுக்குள்ள இவனை இழுத்து இழுத்து உள்ள வைக்கிறது இவன் பண்ண அபச்சாரங்கள் எல்லாமே இந்த சம்சாரத்துக்குள்ள இவனை தள்ளும் போது அப்ப பிரதிம்னா சம்பன்னா ரொம்ப பெருமையோடு கூட ஒரு கிரந்தம் ஒண்ணு வந்தது. பகவதனு கம்பை கவ பூசா, நேர ஒருத்தர் வந்து கை கொடுத்து அப்படி தூக்கி மேலே விட்டுற அப்படியோ அந்த மாதிரி இந்த பரமபத சோபான பதவி அப்படிங்கிற இந்த இதுவானது கை கொடுக்கறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார் சுவாமி தேசி. உத்தமமான ஒரு கிரந்தம் இது, பெரிய கிரந்தம், அதாவது மற்ற சில்லற ரகசிய கிரந்தங்கள் மாதிரி இது சின்ன இதுல இது பல விஷயங்களை தன்கிட்ட வச்சிருக்கக்கூடிய ஒரு உத்தமமான கிரந்தம். பல பருவங்கள் எல்லாம் இதுல சுவாமி தேசியம் அருளி செய்தார். பருவம்னா அந்த படிக்கட்டு மாதிரி, ஒன்னாவது இது, ரெண்டாவது இது, மூணாவது இது அப்படின்னு அதெல்லாம் அருளி செய்திருக்கார். பரமபதம் போய் பகவானை அடையறதுக்கு ஒன்பது நிலை, அதாவது ஒன்பது படி இருக்கக்கூடிய ஒன்பது படி இருக்கக்கூடிய ஒரு மாடிப்பட்டின்னு வச்சுப்போம், அது வழியா மாடிக்கு போற மாதிரி பரமபதத்துக்கு போறதுக்கு ஒன்பது வச்சிருக்கார். ஒன்னாவது விவேகம், அப்புறம் நிர்வேதம், விரக்தி,
பீதி, பிரசாதனம், உத்கிரமணம், அர்ச்சிராதி மார்க்கம், திவ்ய தேச பிராப்தி, பராப்தி, பகவான அனுபவிக்கிறது வரைக்கும் நீங்க சொல்லியிருக்கார். ஒன்னாவது என்ன கேட்டா விவேகம். விவேகம்னா தெளிவான அறிவு. ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற, சரீரம் வேற அப்படின்னு இதெல்லாம் பிரிச்சு அறிஞ்சு நம்ம சுரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு விவேகம் அப்படின்னு பெயர். ரெண்டாவது நிர்வேதம். இந்த மாதிரி ஞானம் வந்தப்பறம் ரெண்டாவதா என்ன வரணும் கேட்டா நிர்வேதனா துக்கம். இது வரைக்கும் நம்ம எம்பெருமானை இழந்து நிக்கிறோமே, பகவத் ஸ்வரூபம் இப்ப தெரிஞ்சிருச்சோம்னா அந்த பகவத் ஸ்வரூபத்தோட நாம சேர்ந்து இருந்து அவனுக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ண வேணும், ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நாம இருந்தோமே அப்படின்னு அதை நினைச்சு கஷ்டப்படுறது. இது ரெண்டாவது நிர்வேதம்னு பேர். மூணாவது விரக்தி. விரக்தினா இனிமே வரக்கூடிய பலன் என்ன அப்படின்னா அல்ப பலன்களோ இல்ல மறு ஜென்மத்துல நம்ம நிறைய ஐஸ்வர்யம் வேணும் முதலான பலன்களோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லா பலன்களையும் வைராக்கியம். ஏன்னா இந்த பலன்கள்லாம் நமக்கு உகந்ததில்லை, இதெல்லாம் நிலையானது இல்லை, இதெல்லாம் உயர்ந்தது இல்லை, அல்பமானது அஸ்திரமானது, நம்ம சொரூபத்துக்கு ஏற்றதில்லை. அல்ப அஸ்திரைகி அசுகரைகி அசுகாவசானைகி துக்கான்விதைகி அனுசிதைகி அபிமான மூலைகி அப்படிங்கிற இதெல்லாம் துக்கத்தோடு கூடியது, இதெல்லாம் உச்சிதம் இல்லை அனுச்சிதம், இதெல்லாம் அபிமான மூலம், ஏதோ சுகம் மாதிரி தோன்றதை தவிர உண்மையில சுகம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் ஏதோ அப்ப கிடைக்கிற சுகம். ஆட்டுக்குட்டி இப்படி தலையை போட்டு சாப்பிட்டே இருக்கும். ஒரு ஆட்டை ஓட்டின்னு போனாவன், கசாப்பு கடையில வெட்டுறதுக்கு ஓட்டின்னு போறவன், போற வழியில அங்க பக்கத்துல ஒரு தழை ஒண்ணு இருக்கு, இலை தழை, அந்த இலை தழையை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துருக்கான். அது அந்த மாதிரி ஏதோ துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருந்துருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு இதுல வைராக்கியத்தை வர வச்சுக்கணும், அது விரக்தி. நாலாவது பீதி. பீத்தினா பயம். கர்ம பலன்கள்லாம் நமக்கு வந்துருமோன்னு பயம். புண்ணிய பாவங்கள்லாம் செஞ்சோம்னா அதனுடைய பலன் தான் வந்து சேரும், அந்த மாதிரி பலன்கள்லாம் நமக்கு வந்துடுமோன்னு பயப்படுறது நாலாவது. அஞ்சாவது பிரசாதம். பிரசாதனம் அப்படின்னா பகவானுக்கு பிரீத்தியை கொடுக்கக்கூடிய உபாயத்தை செய்து பகவானுடைய கிருப்பையினால்தான் நமக்கு பலன் கிடைக்கும். அந்த கிருப்பைக்கு அருகமாக நாம் ஆகணும். அதுக்காக பகவானுடைய கிருப்போத்தம் பகமாக, அதான் அந்த கிருப்பை நம்ம மேல வேணுங்கிறதுக்காக சரணாகிதி பண்றது தான் பிரசாதனம். அடுத்து ஆறாவது உத்கிரமணம். இது வரைக்கும் உபாயம் ஆயிருக்கு, அப்புறம் உத்கிரமணம்னா இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா வெளியிலே வரக்கூடியது. அடுத்தது அர்ச்சிராதி மார்க்கம் அப்படின்னு, அர்ச்சிராதி வழியினாலே பரமபதத்துக்கு போறதுக்கான வழி அது. அடுத்து திவ்ய தேச பிராப்தி அப்படின்னு விரஜாநதியை கடந்து பரமபதத்தை அடைதல். அதுக்கப்புறம் பராப்தி, அங்கே பரமபுருஷான சீவன் நாராயணனை அடைந்து அவனுடைய அனுபவத்தோடு சந்தோஷமா இருக்கக்கூடியது. இது ஒன்பது விஷயம். இந்த ஒன்பது விஷயத்தை பருவம் அப்படிங்கிற பேர்ல சொல்ற, முதல் பருவம், இரண்டாவது பருவம், விவேக பருவம், நிர்வேத பருவம் அப்படின்னு ஒவ்வொரு பருவங்கிற விஷயத்துல சொல்ற. ஆக இது மூலமாக எம்பெருமானை அடைகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பல விஷயங்கள் இந்த கிரந்தத்துல இருக்கு. அதனாலதான் சுவாமி தேசியனை பத்தி அழகா ஒரு தனியன் உண்டு. இந்த பரமபத சோபானத்துல பல தனியன் இருக்கு, தேசியனை குறிச்சு பல தனியன்கள் இருக்கு. அதுல ஒண்ணு, தேனோர் தாமரையாள் திருமார் வந்தன் பின்னருணால் அவனடியில் விவேகம் பெற்று கூனேறு பவக்குழியை வெறுத்ததற்பின் கூறு விரக்தியுடன் வினையின் திரளுக்கஞ்சியே கூனேறு பிறையிறையோன் சாபம் தீர்த்தான் குறைகடலே சரணடைந்து குரம்பை விட்டு வானேறும் வழிப்படிகள் அடைவே கண்ட மண்புகழ் தூப்புள் வள்ளல் அருள் பெற்றோமே. தேநேறு தாமரையாள் திருமார்பந்தன் பின்னருளால், திராட்சியோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கடாட்சத்தினாலே அவனுடைய அனுகிரகத்தினாலே அவன் அடியில் விவேகம் பெற்று, அவன் திருவடியில் நல்ல விவேகத்தை பெற்று, அதுதான் நமக்கு உத்தேசியம், நாம் அவனுக்கு தாசர்கள் அப்படிங்கிற விவேகத்தை பெற்று. இது முதல் படி விவேகம். ரெண்டாவது கூனேறு பவக்குழியை வெறுத்ததற்கு. அடுத்து இந்த இங்கு பவக்குழினா சம்சாரங்கிற குழி, பற்குழி, இதை வெறுத்து அப்படின்னு இதுல வந்து நிர்வேதம். கூறு விரக்தியுடன், அதோட விரக்தினா வைராக்கியம், வினையின் திரளு கஞ்சி, பாபத்துக்கு பயந்து. இது பீத்தி பருவம். பாபம் நிறைய பண்ணிட்டு அப்படின்னா என்ன பண்ணா இது மொத்தத்தை ஒழிக்கலாம், இந்த சம்சாரத்தோட்டு எப்படி வெளியேறலாம் தெரியாமல் அதை நினைச்சு பயந்து இருக்கான். கூனேறு பிறையினையும் சாபம் தீர்த்தான் குறைகளே சரணடைந்து, சந்திரனுடைய சாபத்தை தீர்த்தவன் இல்ல சந்திரகனையுடைய சிவனுடைய சாபத்தை தீர்த்தவன் எம்பிடுவான் அவனுடைய திருவடிகளை அடைந்து அப்படின்னு சரணாகதியை சொல்லியிருக்கார். குரம்பை விட்டு சரீரத்தை விட்டு வெளியே வந்து அர்ச்சிராதிகதினாலே
வானேறு வழிப்படிகள் மேல என்ன வழியில அவன் போறான் என்பதெல்லாம் அடைவே கண்ட இது மொத்தத்தையும் அழகாக அருள் செய்தார் சுவாமி தேசிகர். பண்புகள் தூப்புள் வள்ளல் அருள் பெற்றோமே, அந்த தேசியனுடைய அருளையும் நாம் பெற்றோம் அப்படின்னு இதுக்கு தனியன் பாசுரம் இருக்கு, தனியன் ஸ்லோகங்களும் ரெண்டு ஸ்லோகம் இருக்கு. இப்படியே 9 பருவங்கள் மூலம் இவன் பரமபதத்தை அடைந்து சுகமாக இருக்கிறான் என்கிற விஷயத்தை அழகாக இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். இந்த கிரந்தத்துல இந்தனுடைய நடையே ரொம்ப அழகா இருக்கும். எத்தனையோ பாசுரங்கள், எத்தனையோ விஷயங்கள், திருமந்திரார்த்த அனுசந்தானம், உபநிடத்த அனுசந்தானம், இது மூலம் வரக்கூடிய ஒரு நமக்கு வரக்கூடிய விவேகம் இதெல்லாம் பத்தி சாதிச்சிருக்கார். நடுவுல பாசுரங்கள் வேற நிறைய, ஒரு ஒரு பருவத்திலையும் பாசுரங்கள் நிறைய சாதிச்சிருக்கார். கடைசியாக எம்பெருமானை போய் அடைந்து அவனை அனுபவிக்கணும் அப்படின்னும் போது அப்ப பகவத் அனுபவம் அந்த இடத்துல எப்படி இருக்கும், சீனிகுண்டத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம இப்போ இந்த கிரந்தத்துல பார்த்தா அழகா சிந்திக்கலாம். அந்த இப்படியாக திருமாவளி விஷயம் முதல்ல சீ பூ நீலாதிபதி இவனை வரவேற்க இவன் நேர திருமாமணி மண்டபத்திலே அந்த சீவி குண்டத்துல போய் பெரிய திருவடியை சேவிக்கிறானா முதல்ல. அங்கே சிறகுடைய மகாமேருவை போலே சிறந்த திருமேனி உடையனாய் திரீமயனாய் திருமால் சேர் மார்பனுக்கு திருக்கண்ணாடி போலே அபிமுகனாய் நிற்கிற காலாந்த கதி கருடனை கண்டு கடல் பணிந்து அண்ணே அந்த கருத்மானை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் நித்திய சூரியன் கோஷ்டி எல்லாம் அடைந்து அந்த சந்தோஷமா இருக்கானா. பெருமாளுடைய திவ்ய சிம்மாசனத்திலே பரியங்க பரிகரத்திலே முன்பு தங்களை கொண்டு எம்பெருமான் நடத்தின கிரிஹி வலித்தது என்று பூர்ண மனோரகனான பூர்வாச்சாரியர்களை கண்டு, அந்த பூர்வாச்சாரியர்கள் நிறைய இருப்பான், அதனால அவர்களை கண்டு நேர அவ சேவிக்கிறானான். நுன் கால்கள் எம் தலைமையில் கிழிமீர் என்று கிருஜதை தோற்றப்பணிந்து அவா திருவடியில் கீழ் விழுந்து அவா திருவடிய தன் சிரஸ்னாலே தாங்குறான். அதே போய் எம்பெருமானுடைய திவ்ய சிம்மாசன திவ்ய பரியங்கத்தை அணுகி நேரம் அங்கு போய் எம்பெருமான் வீட்டிருக்கிற இடத்துல போய் அதுக்கப்புறம் அங்கே சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய கைங்கரிய பரர்கள் எல்லாரையும் பார்த்து தானும் அந்த மாதிரி கைங்கரிய மரணம் என்று ஆசைப்பட்டு ஆதிசேஷனை சேவிச்சு அதுமேலே எம்பெருமான் இருக்கக்கூடியதை இவன் அழகாக சேவிக்கிறான். எம்பெருமான் எழுந்திருக்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு அழகை இவன் சேவிக்கிறானாம். எம்பெருமானையும் கூட பிராட்டிகள் இருக்கிறதையும் இவன் எப்படி செய்கிறான், ஒவ்வொரு அவயவமாக எப்படி அனுபவிக்கிறான் அப்படிங்கிறதையும் அழகாக சாதிக்கிறார். திருமுடியை அனுபவிக்கிறதுலே ஆரம்பிச்சு திருமுடி திருக்குழல் ஒன்று ஒன்றா ஆரம்பம். திவ்யாளத பங்கியாகிற ராத்திரியோடே அகடித கடனா சாமர்த்தியத்தாலே சேர்ந்தது என்னலாம்படி கதிராயிரமிரவி கலந்தெரித்தால் ஒத்த நீள்முடியை பார்த்து முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ என்பது அப்படிங்கிற ஒன்னு எப்படி என்பதுன்னா இப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிற திருக்குறள் கற்றைகளை பார்த்து கோல் கொள்கிற கோளிருளை சுகந்திட்ட கொழுஞ்சுருளின் உள்கொண்ட நீல நன்னூல் தழைகள் அன்று மாயன் குடல் என்பது அப்படிங்கிற நேர திருநெற்றியை அனுபவித்து நாள் மல்லுவன் திங்கள் கொள் நயன்றார்கட்கு நச்சினை கொள் என்பது திருக்கண்களை அனுபவிக்கணும். திருக்கண்களை அனுபவிப்போன்னு கரியமாகி புடை வரந்து மிளர்ந்து செவ்வெறியோடி நீண்ட அப்பெரியமாய கண்களை கண்டு ஏழையர் ஆவியன்னும் இணை கூற்றங்கொலோ என்பது ஸ்ருதி சுரபி நிஸ்வாசமான திவ்ய நாசாவம் சத்தை பார்த்து மாற்றுயர் கற்பகத்தில் வல்லியோ என்பது நாச்சிமாருக்கு நீலா மனிதர்ப்பணங்கள் போலே இருக்கிற திவ்ய கபோலங்களை பார்த்து வர்ணிக்கைக்கு நிலமன்று என்று கண்கள் சிவந்து பெரிய வாயும் சிவந்து கணிந்துள்ளே வெண்பலகு சுடரலகு விலக மகர குண்டலத்தன் என்று சுற்றடி கொள்வது செம்பவள திரள் போலே இருக்கிற திவ்ய அதர வல்லவத்தை பார்த்து கருப்பூரம் நாருமோ கமரப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் சித்தி திரிக்குமோ என்பது ஸ்மயமான முகனாய்க் கொண்டு தோற்றின தூமுருவல் தொண்டை வாய் பிரானுடைய முருவரை பார்த்து என்று என்றே திகழும் செய்ய மீன் சுடர் மின்னுக்கொள் அன்று என் ஆவியடும் அணிமுத்தங்கள் என்பது காந்திக்கு லீலா டோலைகள் போலே இருக்கிற திவ்ய தரண பாகங்களை பார்த்து மகரம் தலைக்கும் தளிர்கொள் என்பது சுற்றும் ஒளி வட்டம் சுகந்து சோதி பரந்த சம்பூர்ண சந்திரனும் நேரவான் என்னும்படியான திருமுகத்தில் அழகை திரள அனுபவித்து அப்படின்னு ஆரம்பிச்சு இப்படி சொல்லலாம். எம்பெருமானுடைய திவ்ய அனுபவம், திவ்ய சரீர அனுபவம்,
இது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் எம்பெருமான் திருப்பை திருச்சக்கு சல்லு சக்கரங்கள் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் இதெல்லாம் இவன் அனுபவிக்கிற பிரகாரத்தையும் விஸ்தாரமாக நம்ம இந்த இடத்துல சேவிக்க முடியறது ஆச்சரியமான நடையில இதை நம்ம அனுபவிக்கலாம். பரமபத சோபானம் அப்படிங்கிற கிரந்தத்துல ஸ்ரீமத் கிருபா பரிணத பரம பரிணத சோபான பதவி பிரியா சோபானம்னா பரமபத சோபானம் சோபான பதவி அப்படின்னு இவரே பேர் வச்சிருக்காரு சுவாமி தேசிகனே. அதனால அதை வச்சு சோபான பதவி பிரியா அப்படின்னு சாதிச்சார். அச்சு பிரியா பிரியா அப்படின்னா அது ரொம்ப இவருக்கு இஷ்டமானது அப்படின்னு அர்த்தம். அதான் இந்த கிரந்தம் பண்ணி சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப அது மேல ரொம்ப பிரீத்தியோடு கூட சுவாமி தேசிகனே சில ஸ்லோகங்கள்லாம் கடைசியில் சாதிச்சிருக்காரு. ஏதாவது நவபர்வயுதம் சுஸ்தம் பரபிரம்ம ஹர்மி சோபானம் ஸ்ரீமத் வெங்கடநாதா கிரியந்த குரு சுபாவ சித்திரம் இடம் அப்படிங்கிற ஆச்சரியமான கிரந்தத்தை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்த திருநாமம் அர்ச்சிராதி மகாமார்க்க விரோத சமண பிரியா அப்படி. இந்த பரமபத சோபானத்திலே ஒரு சின்ன விஷயம், அர்ச்சிராதி மார்க்கத்தில் வரும் விரோதங்களை போக்க வல்லவர் அப்படின்னார். அர்ச்சிராதி மார்க்கம் என்ன ஒண்ணு, சீதை குண்டம் போறவன் இங்கிருந்து போற வழி இருக்கோ அந்த வழிக்கு அர்ச்சிராதி மார்க்கம் அப்படின்ற, அதாவது பல லோகங்கள் வழியாக போறானா, அதுல முதல் லோகம் அர்ச்சிர லோகம், அர்ச்சிர்னா அக்னி தேவன், அக்னி தேவனுடைய லோகத்துக்கு முதல்ல போறான். அங்க அக்னி தேவன் இவனை வரவேற்று உபச்சாரங்கள்லாம் பண்ணி அங்கிருந்து தன் லோகத்துல கடைசி வரைக்கும் கொண்டு விட்டுறான். அதை தாண்டி அடுத்த லோகத்துக்கு போறான். இப்படி ஒரு ஒரு லோகமா தாண்டி போறது, இவன் எந்தெந்த லோகம் வழியாக போறானோ அதை வந்து அர்ச்சிராஜ் மார்க்கம் சொல்லுவான். அதுல அந்த வழியால போறான் அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, அவ அழிச்சுன்னு போறாளாம் அக்னி முதலான தேவர்கள் கழியும் அவ இல்லாலாம் அவ அரிசி அழிச்சுன்னு போறான். அர்ச்சி தினம் விதவற்ற உதப்ப அதாவது அர்ச்சி சோகம் அண்ணா ஆபூரியமான பக்ஷம் வேதம் எடுத்து சொல்றது. இந்த வழிய சுவாமி தேசியனும் சம்ஸ்கிருத்தனை ஸ்லோகம் சொல்லியிருக்கார், தமிழ்ல பாசுரம் எழுதியிருக்கார். நடைபெற அக்ரி பகல் ஒளிலால் உத்தராய் இளமாண்டு இடைவடு காற்று இரவி இரவின்பதி மின் வருணன் குடையுடை வானவருக்கோன் பிரஜாபதி என்று வரான் இடையிடை போகங்களை எதிர்ப்பதம் ஏறுவரே. அந்தந்த லோகத்துல அவர்கள்லாம் உபசாரம் பண்ண அந்த போகங்களை எல்லாம் வாங்கிட்டு கடைசியில சீமை குண்ட லோகம் போய் சேருவான் அப்படின்னு அர்ச்சிராஜி மார்க்கம் இருக்கு. இந்த அர்ச்சிராஜி மார்க்கத்தை வேதமே எடுத்து சொல்றது, இது அனுசந்தானம் ஆனும் சொல்லியிருக்கு. நம்ம அப்பப்போ நினைச்சுக்கணுமா, நான் இப்படி எல்லாம் சீமை குண்ட லோகம் போவேன் இந்தந்த வழியாகலாம் போவேன் அப்படிங்கறத நினைச்சுக்கணுமா. இந்த அர்ச்சிராஜி மார்க்கத்துல வரக்கூடிய கலக்கங்களை எல்லாம் தெளிவித்தவர் அப்படின்னு அர்த்தம். வேதத்துல அர்ச்சிராஜி மார்க்கங்கிறது பல விதமா சொல்லியிருக்கு. அதனால இதுல எதை எடுத்துக்கணும், இந்த மாதிரி இந்த வழியில போறானா அந்த வழியில போறானா அப்படின்னு அதை பத்தியான சர்ச்சையெல்லாம் நிறைய நடந்திருக்கு. சீபாஷத்துலயும் அதை பத்தி சர்ச்சைகள்லாம் ரொம்ப நிறைய நடந்திருக்கு. சுவாமி தேசிகன் வந்து இங்கேயும் வந்து இந்த அர்ச்சிராஜ மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விசாரங்களை எல்லாம் நல்லா சாதிச்சிருக்கேன், விஸ்தாரமா சாதிச்சிருக்கேன். சந்திரன் என்ன பண்றான், வருணன் என்ன பண்றான், இந்திரன் பிரஜாபதி இவர்கள்லாம் என்ன பண்றார்கள் அப்படின்னு இதெல்லாம் சொல்லி நமக்கு வந்து அதுல எந்த குழப்பமும் இல்லாதபடி இதுதான் வழி அப்படின்னு காமிச்சு கொடுக்குறார். இவ் அர்ச்சராதி தேவதைகள் எல்லாம், அர்ச்சராதி தேவர்கள்லாம் யார் அப்படின்னா பல பேர் பல விதமா சொல்றான். பிரசித்த அக்னாதி தேவதைகள் என்றும் அல்ல அக்னாதி தேவதைகள் அப்படின்னு சில பேர் சொல்றா, ஒத்த ஒருத்தரும் ஒன்று ஒன்று சொல்றான். நித்திய சூரிகள் என்றும் நித்திய சூரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி பல விதமா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கடைசியில் அதிகம் சொல்லி முடிக்கிறார். இவர்கள் வந்து தந்தம் ஊர் எல்லை வரை கொண்டு வந்து விடுறாலும் அந்தந்த ஊர் இடத்துல அடுத்த ஊர்த்தம் பிடிக்கிறானா இது ஒத்த ஒருத்தர அழிச்சுன்னு போறா. சந்திரன் வழி நடத்த துண்டுபிரந்திரம் போனே இருப்பதொரு வழியானே மேலே போமனையில் வித்யுத அபிமானி தேவத்தை வந்து எதிர்கொண்டு வழி நடத்தும். சந்திரன் வழி நடத்த இப்படியே போகும்போது வித்யுத் தேவதைனா மின்னல் தேவதை, அவன் வந்து அவங்க எதிர்கொண்டு அழைப்பானான். வைத்தியுதன் தன்னையே அமானவன் என்றும், இந்த வித்யுத் புருஷன் அமானவன் வேதம் சொல்றது, அவன்தானே பிரம்மத்தை பிராபிக்கும் என்றும் சுத்திகள் சொல்லுகையாலே வேதம் இப்படி சொல்றது. அதனால அவன் பின்னே அடைந்த இந்திரனும் பிரஜாபதியும் அமானவன் நடத்துகிற வழியில் தந்தாமல்லேனவே சககாரிகளாய் கொண்டு வழி நடத்துவர்கள் அமானவன்கிற இந்த வித்யுத் புருஷன். இவன் ஐஸ்வரன் போகும்போது இந்திரன் பிரஜாபதி வல்ல கூட வருவா, அவாவா லோகத்துல அவா கூட இருந்து சகதாரம் பண்ணுவாளா. அமானுடைய கவை திருத்தம் வியவதானுகம் என்கிற அவாஷ்யம் வருணாதிகள் அனுகிராகன் என்கையாலே அனுகிராக அன்மைய மாத்திரத்திலே தற்பரம் அப்படின்னு பாஷ்யத்துக்கு எல்லாம் அர்த்தங்கள்லாம் சாதிக்கிறேன். ஒரு சுருத்தியில அமானவன் சொல்லிருக்கு,
இன்னொரு சிட்டியில மானசன் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரே ஒருத்தர் தான், ஒருவருக்கே இரண்டு பேர் அப்படின்வா. இங்கே சீபாஷ்யம் இன்னும் பல விஷயங்கள்லாம் இருக்கு. இங்கே சீபாஷ்யாதிகளை அனுசந்திப்பது, சீபாஷ்யாதிகள் இன்னும் பல கிரந்தங்கள்லாம் பார்த்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்றேன். புரியுது. விஸ்தாரமாக இந்த மார்க்கத்தை நமக்காக எடுத்து சொன்னவர் அப்படிங்கறத வச்சு இந்த திருநாமம் அர்ச்சிராதி மகாமார்க்க விரோத சமண பிரியா. இது மேலோட்டம் பார்த்தா ஒரு இடத்துல ஒன்னு சொல்லிருக்கா மாதிரி இருக்கும். அதெல்லாம் சமணம் பண்ணி என்ன வழிங்கிறத நிர்தாரணம் பண்ணியிருக்காரு சுவாமி விவேகானந்தர் இந்த இடத்துல. இவர்களுடைய பெயரை பார்த்தோம்னா முதல்ல அர்ச்சிஸ், அர்ச்சிஸ்னா அக்னின்னு அர்த்தம். ரெண்டாவது தினம், தினம்ங்கிற காலத்துக்கான ஒரு தேவதை. அப்புறம் சுக்லபக்ஷ தேவதை, உத்தராயண தேவதை, சம்வத்சர தேவதை, வாயு தேவன், சூரிய தேவன், சந்திரன், மின்னல் புருஷன், அதுக்கப்புறம் வருணன், இந்திரன், பிரஜாபதி, இவர்கள் தான். இவர்கள் தான் தம் தம் லோகத்தில் கொடுவே கடைசியில் ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் கொண்டு போறா. அங்கே விரஜா நதியில் ஸ்நானம் பண்ணி அவன் அந்த திவ்ய லோகத்துக்கு போய் சேர்றான் அப்படின்னு இருக்கு. இப்படி அர்ச்சிராதி மகாமார்க்க விரோத சமண பிரியா அப்படின்னு இந்த திருநாமம். இந்த பரமபத சோபானத்தில் இந்த ரெண்டு திருநாமம் இருக்கு. அதுக்கு அடுத்த திருநாமம் 767 மாதவாத்மஜ பூஜார்த்த தத்துவ சந்தேசகாரகா. அதுக்கடுத்து சத்த சந்தேசம் ஒரு கிரந்தம், தத்துவ சந்தேசம், ரகசிய சந்தேசம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. சந்தேசம் அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய தகவல், தத்துவங்களை பற்றி நமக்கு கொடுக்கக்கூடிய தகவலாக இருக்கக்கூடியதான் தத்துவ சந்தேசங்கிற கிரந்தம். மாதிரி ரகசியங்களை பற்றி நமக்கு கொடுக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது தான் ரகசிய சந்தேசம் அப்படிங்கிற கிரந்தம். தத்துவ சந்தேகத்தை பற்றி சொல்லும்போது மாதவாத்மஜ பூஜார்த்த தத்துவ சந்தேசக்காரகா, மாதவனுடைய புத்திரனின் பிரீதிக்காக தத்துவ சந்தேகத்தை அருளை செய்தவர் அப்படின்னு அர்த்தம். மாதவன் ஒரு ராஜா இருந்தார், அவர் நல்ல ஆஸ்திகராக இருந்தார். அவருடைய பையன் ஒருத்தன் சர்வஜ சிம்மப்ப நாயக்கன் அப்படின்னு பையனான், அவனும் ஆஸ்திகனாக இருந்தான். அவன் தேசியன் திருவடிகளை ஆசிரிச்சார், தேசியனுடைய சிஷ்யனாக இருந்தான். எனக்கு சுருக்கமாக புரியும்படி ஏதாவது சொல்லுங்கோ அப்படின்னா, நீங்கள் சொல்கிற சததூஷணி அதெல்லாம் எனக்கு புரியாது, எனக்கு புரியும்படியாக சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்க, அப்போ அதனால் அவர் வந்து இந்த கிரந்தத்தை அருளி செய்தாராம் அவனுக்காக. அதை சுவாமி தேசிகனே சொல்லிருக்கார், த்ரிவித சிதசி ஏகதந்திர லட்சியே யதிபதி யாமுன முனி பாஷிதே நியோக்துஹோ இதமிதி நிகமாந்த தேசிகேன பிரதி சமதிஷ்யத மாதவ ஆத்மஜஸ்யம். மாதவாத்மஜன், மாதவனுடைய புத்தனுக்காக இந்த கிரந்தம் நான் பண்ணியிருக்கேன், இதம் இதுதான் தத்துவம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் நான் அப்படின்னு அது கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். பிரதி சமாதிஷ்யத, இந்த கிரந்தத்தை எல்லாரும் உபயோகிச்சுக்கலாம் அப்படின்னு சாதிச்சிருக்கேன். அதனால அர்ஜுனனுக்காக பகவத்கீதை அருள் செய்த மாதிரி இந்த மாதவனுடைய புத்திரன் இந்த ராஜா இவனுக்காக இந்த தத்துவ சந்தேசம் அப்படிங்கிறத அருள் செய்தார். மாதவாத்மஜ பூஜார்த்த தத்துவ சந்தேசக்காரகா அப்படின்னு. அடுத்தது என்ன கேட்டா, ரகசிய சந்தேச கிருதி பிரீத மாதவ புத்திரகா. ரகசிய சந்தேசம் என்னும் நூலால் மாதவனின் புத்திரனை பிரீத்தி உறச் செய்தவர். இதுவும் அந்த ராஜாவனுடைய குமாரனுக்காக பண்ணதுதான். தத்துவ சந்தேசம், ரகசிய சந்தேசம் என ரெண்டு கிரந்தங்கள். பொதுவாக தத்துவம் ரகசியம்னு ரெண்டு ரெண்டாக சுவாமி தேசியம் பண்ணிட்டு முன்னாடியே பார்த்தோம். தத்துவ சந்தேசம் மாதிரியே இந்த ரகசிய சந்தேசமும் அவனுக்காகவே தான் சுவாமி தேசியம் அருள் செய்தார் அப்படிங்கிறதும் இருக்கு. அதனால இது ஸ்ரீமத் வெங்கடநாதேன சிஷ்யானாம் சிதவிச்சடா சித்தம் ரகசிய சாரார்த்தா சங்கரிஷ்ய சமதரிஷத அப்படின்னு கடைசி ஸ்லோகம். ரகசியங்கள் மூணு இருக்கு, அந்த மூணுடைய சாரத்தையும் இந்த கிரந்தத்தில் சுவாமி தேசியம் சாதிச்சிருக்கேன். இதுவும் அவருக்காக அந்த ராஜகுமாரன் கேட்டுக்கிறான், எனக்கு ஏதாவது பண்ணி சொல்லுங்கோ, எனக்கு ஏதாவது சுருக்கமாக புரியும்படி சொல்லுங்கோ அப்படின்னா அவனுக்காக தமிழ் பாஷையில அருளை செய்த கிரந்தங்கள் இதெல்லாம். ரகசிய சந்தேச கிருதி பிரீத மாதவ புத்திரகா அப்படின்னாச்சு. அடுத்த திருநாமம் ரகசிய சந்தேச விவரணாச்ச கிருதி தோஷகா. ரகசிய சந்தேச விவரணம் அப்படின்னு ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்தை மூலம் சந்தோஷம் அளித்தவர் அப்படின்னு அர்த்தம். இது இந்த ரகசிய சந்தேசம்னு ஒரு கிரந்தம் பண்ணாங்கிறத போன தரம் பார்த்தோம்.
அந்த ரகசிய சந்தேசத்துக்கு வியாக்கியானமாக சுவாமி தேசிகன் பண்ணதுதான் ரகசிய சந்தேச விவரணம் அப்படிங்கிற கிரந்தம். ரகசிய சந்தேசத்துல பூர்த்தியா வியாக்கியானம் அல்ல, அதுல சில முக்கியமான ஒன்று ரெண்டு விஷயங்களை மாத்திரம் எடுத்து சுவாமி தேசியன் விவரணம் அள்ளி செய்திருக்க. விவரணம் அள்ளி செய்ய வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதனால ரகசிய சந்தேசத்தில் சரணாகதியினுடைய விஷயஸ்வரூப வருகிற பல விசேஷங்களை விசேஷமாக பிரகாசிக்கிற ஜெயத்துக்கு என்கிற இடத்தில் அப்படின்னு ஆரம்பிச்சு சின்ன கிரந்தம் தான் இந்த ரகசிய சந்தேச விவரணம் அப்படிங்கிற கிரந்தமானது இதுக்காக அள்ளி செய்த அப்படின்னு தெரியுது. இப்போ வந்து இதுல ரகசிய சந்தேசத்தில் ஆரம்பத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, அகம் ஆத்மா ந தேகோஸ்மி விஷ்ணு சேஷோ பரிக்ரஹ தமேவ சரணம் ப்ராப்த தத் கைங்கரிய சிகீரிஷயா அப்படின்னு ஸ்லோகம். அகம் ஆத்மா ந தேகோஸ்மி, அகம் ஆத்மா ந தேகோஸ்மி, நான் ஆத்மாவா இருக்கேன், நான் சரீரமாக இல்லை. விஷ்ணு சேஷா, நான் பகவானுக்கு தாசனாக இருக்கேன். அபரிக்ரஹா அப்படின்னா எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லாமல் நான் இருந்துட்டு இருக்கேன். தமேவ சரணம் பிராப்தா, இம்பிரவானையே சரணாகிதி பண்ணியிருக்கேன். தத் கைங்கரிய சிகீர்ஷையா, அவனுக்கு கைங்கரிய மரணம் என்பதற்காக அப்படின்னு சொல்றார். அகமாத்மா நதேகோஸ்மி அப்படின்னு சின்ன ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தை அனுசந்தான மரணம் அப்படின்னு சொல்றார். நாம நிச்சயம் சொல்லிட்டு இருக்கவா, நான் ஆத்மாவா இருக்கேன், நான் சரீரமா இல்லை, நான் பகவானுக்கு தாசன், எனக்கு வேற பலன் எதுவும் வேண்டாம், அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக அவனை சரணாகிதி பண்ணவன், இதுதான் நம்மளுடைய கதை. இந்த ஆத்மாவனுடைய இந்த கதை நம்ம மறக்க கூடாது, எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கோம். அதுக்காக சின்ன ஸ்லோகத்தை முதல்ல ஆரம்பிக்கிறேன். ரகசிய சந்தேசத்துல இதை எப்பவுமே நித்தியமே சொல்லிருந்தோம், இந்த விஷயத்தை எப்பவுமே மறக்க கூடாது அப்படிங்கிற சொல்லும்போது, நெஸ்த பரணுக்கும் இது சுபர சந்தோஷார்க்கம் நித்தியம் அனுசந்தேயம். இது இன்னைக்குன்னு சொல்லணும், சரணாதி பண்ணி முடிச்சவன் எதுக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டா, சரணாதி பண்ணி முடிச்சவன் கூட சுபர சந்தோஷார்த்தம், இதை நினைச்சு இவன் சந்தோஷப்படணும் அதுக்காக சொல்லணும். சரணாகதி பண்ண வேண்டியவன் இதன் மூலம் தன் சுரூபத்தை தெரிஞ்சுட்டு சரணாகதி பண்ணணும். இந்த ஸ்லோகம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கே எனக்கு தெரியாதே அப்படின்னா, அதுக்காக இது தமிழ்லயே அழிச்சு இருக்கேன். இதே ஸ்லோகத்தை தமிழ்ல ஒரு பாசுரமாக, யான் அறியும் சுடராகி நின்றேன் மற்றும் யாது மலேன், வானவரும் திருமாலடியேன் மற்றொரு பற்றுமிலேன், தானமுதாம் அவன் தன் சரணே சரணன் அடைந்தேன், மானமிலா அடிமை பணி பூண்ட மனத்தினே அப்படின்னு. யான் அறியும் சுடராகி நின்றேன், நான் அறியும் சுடர், நானே ஸ்வயம் பிரகாசமான ஆத்மா, ஞானஸ்வரூபமானவன், இந்த சரீரம் இல்லை, இந்த கையோ காலோ இதெல்லாம் நான் இல்லை, உள்ளுக்குள்ள ஞானஸ்வரூபமாக சைத்தன்யமாக இருக்கக்கூடியவன் தான் நான் அப்படிங்கிறது முதல்ல. மற்றும் யாது மலேன், வேறு இந்த சரீரெல்லாம் நான் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஆத்மாங்கிறது பகவானுக்கு தாசங்கிறத புரிஞ்சுக்கிறேன். வானமரும் திருமால் அடியேன், சீவி கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அடியவன் ஆத்மானா எப்படி இருக்கும்னா, எப்படி வேணா இருக்கட்டும், எம்பெருமானுக்கு தாசன் அவனுக்கு உரியவன், அதனால் அங்கேயே இருக்க வேண்டியவன்கிறது தெரிஞ்சில்லை. மற்றொரு பற்றுமையிலேன், வேற எதுவும் உனக்கு தேவையில்லை, எம்பெருமானுக்கு தாசன் போது அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும், வேற இன்னொருத்தருக்கு தா உரிமை கொண்டாடும்படியாக நான் இல்லை, அவளுக்கு எனக்கு சம்பந்தம் எதுவும் கிடையாது, அதனால அதையெல்லாம் விட்டுட்டேன். தானமுதாம் அவன் தன் சரணே சரணன் அடைந்தேன், அவனுடைய திருவடியே சரணம், அதுதான் உபாயம் அப்படின்னு அடைந்தேன். மாணவிலாம் அடிமை பணி பூண்ட மனத்தினே, அளவில்லாத கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அதுக்காக நான் வந்து சரணாகதி செய்தேன் அப்படின்னு இந்த விஷயத்தை சரணாகதி செய்ய வேண்டியவாளும் சொல்லணும், சரணாகதி செஞ்சு முடிச்சவாளும் இது சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கலாம் அப்படின்னு சுவாமி தேசிகனே இங்கே சொல்லியிருக்க. ஸ்ரீமத் வெங்கடநாதேன சிஷ்யானாம் ஹிதமிச்சதா, சிஷ்யர்களுக்கு ஹிதத்தை சொல்றதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னு இந்த ரகசிய சந்தேசத்துல சொல்றார். இந்த ரகசிய சந்தேசமே ஒரு சின்ன கிரந்தம், அதுல அதுக்கு ஒரு சின்ன ஒரு வியாக்கியானம், அது ரகசிய சந்தேச விவரணம் அப்படிங்கிறது. அது வந்து இந்த சீலம் கவர்ந்தினும் ஒரு பாகம் ஒன்று இருக்கு, அதுக்கு வியாக்கியானம், சரணாகதியினுடைய விஷயஸ்வரூப பரிகர பல விசேஷங்களை விசதமாக பிரகாசிப்பிக்கிற துவயம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. சரணாகதியினுடைய விஷயம், சரணாகதியினுடைய சுரூபம், சரணாகதியினுடைய அங்கங்கள், சரணாகதியினுடைய பலன், இதெல்லாம் தான் துவய மந்திரம் சொல்றதான்.
அப்படின்னு இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். ஜெயமந்திரம் இத்தனை விஷயத்த சொல்றது, அது என்ன விஷயத்த சொல்றது அப்படிங்கறதுதான் இந்த ஒரு வாக்கியம் இருக்கு இல்லை. இந்த வாக்கியத்துக்கு விவரணம் தான் ரகசிய சந்தேசிக்கிறேன். அந்த ஒரு வாக்கியத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். விஷயம்னா என்ன, சுரூபம்னா என்ன, அங்கம்னா என்ன, பலம்னா என்ன, அப்படியே அதையெல்லாம் ஜெயம் எப்படி சொல்றது அப்படிங்கிறது. அப்புறம் சீலங்கவரந்திடும் அப்படின்னு ஒரு பாசுரம் சுவாமி தேசிகனே அருளி செய்த பாசுரம் ரகசிய சந்தேசத்துல, அதுக்கு வியாக்கியானம், அதுவும் சுவாமி தேசிகனே பண்ணது. சீலம் கவர்ந்திடும் தேசிகர் தேசின் பெருமையினால் தூலங்கள் அன்ன துரிதங்கள் மாய்ந்தனா துஞ்சல் தரும் கோலங்கழிந்திட கூறிய காலம் குறித்து நின்றோம் மேலிங்கு நாம் பிடவோம் வேலை வண்ணனை மேவுதுமே. சீலங்கவர்ந்திடும் தேசிகர் தேசின் பெருமையினால் ஆச்சரியமான கல்யாண குணங்களோடு இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அவளுடைய தேஜஸ், அந்த தேஜஸ் பிரபாவத்தினாலே தூலங்கள் அன்ன துரிதங்கள் வாய்ந்தன, பாபங்கள்லாம் போச்சு. அக்னியில இட்ட பஞ்சு போல நெருப்பு எப்படி, நெருப்புல போட்ட பஞ்சு எப்படி புசுங்கும், அந்த மாதிரி என்னுடைய அனாதிகாலமா சேர்த்து வச்ச பாபங்கள் எல்லாம் இந்த ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே எல்லாம் போயிடுது. துஞ்சல் தரும் கோலங்கழிந்தின, அஜானத்தை கொடுக்கக்கூடிய இந்த கோலம் இருக்கொள்ளு நமக்கு சரீரம் இந்திரியம் இதெல்லாம் நிறைய கொடுத்து இப்படியே நம்மளை மெதுவா ஏமாத்த முடியாது இருக்கு. இந்த சரீரம் இதுவா போகணும். கூறிய காலம், இதுக்கு ஒரு காலம் இருக்கு. ஒரு காலத்துல இந்த சரீரத்தை விட்டுட்டு எம்பெருமான் கிட்ட போகணும். அந்த கூறிய காலம் குறித்து நின்றோம், அந்த காலம் எப்போ வருமோ அப்படின்னு நாங்க காத்துருக்கோம். இப்போ இந்த சரீரத்தை விட்டுட்டு எம்பெருமான் திருவடியில் அடையறதுக்கான காலம் எப்போ வரும் அப்படிங்கறத காத்து நிற்கிறோம். இப்போ மேலிங்கு நாம் பிறவோம் அப்படி அங்க போனப்புறம் இனிமே அடுத்த சரீரங்கிறது கிடையாது, அடுத்த பிறவி அப்படிங்கிறது கிடையாது. என்ன பண்ணுவேன்னா வேலை வண்ணனை மேவுதுமே, கடல் வண்ணன் எம்பெருமான் இருக்கான் அவனை சேர்ந்து சௌக்கியமாக இருப்போம் அப்படின்னு பின்னாடி வர வேண்டிய விஷயம். முன்னாடி முதல்ல சொன்ன ஸ்லோகத்துல இதுவரை நடந்த விஷயத்த பார்த்தோம், அகமாத்மா நதே ஹோஸ்மி அப்படிங்கறதெல்லாம். பின்னாடி ஆச்சாரியன் அனுகிரகத்தினாலே பாபங்களை எல்லாம் வாய்த்து இவன் மேலே ஒரு கால விசேஷத்துக்காக காத்தின் இருக்கான் அப்படிங்கிறது, அங்க போய் எம்பெருமான் திருடியது சேர போறான் அப்படிங்கிறதும் இங்கே சொல்றது. இதுக்கு வியாக்கியானம் தான் சுவாமி தேசிகன். சீலங்க வளர்ந்திடும் என்கிற பார்த்தாலே சதாச்சாரிய பிரசாதமடியாக தனக்கு வருகிற பரமபுருஷார்த்த லாபத்தை அனுசந்திக்கிறான் பாபம் பொருளிலேருந்து ஆரம்பிச்சு எம்பெருமான் திருவடியில் சேர்றது வரைக்கும் ஆச்சாரிய அனுகிரகத்தினால் வருதான். சீலங்க வளர்ந்திடும் ஆத்மகுணங்களையும் ஆச்சாரத்தையும் அங்கீகரிக்கும் ஆச்சாரியர்கள் என்று அர்த்தம். தேசிகர் ஆசிதரை வழியில்லா வழி போகாத வழி விளக்கி நல்வழி காட்டுகைக்கு நிலவர் ஆச்சாரியர்கள்லாம் நம்மள நல்ல வழி காட்டுறலாம், வழி இல்லாத வழியெல்லாம் போகாதபடி, அதனால்தான் ஆச்சாரியானே அவளுக்கு பெயர். தேசிகன் பெருமையினால் அந்த ஆச்சாரியருடைய பெருமை, ஆச்சாரியருடைய பெருமைனா என்ன அப்படின்னு கேட்டா, சர்வேஸ்வரன் இவர்களை அனுபந்திகளோடும் ரட்சிக்கப்படவும் என்னும்படி பண்ணினா ஆத்மாத்மீய பரண்யாச பிரபாவத்தானே. ஆச்சாரியன் பரண்யாசம் பண்ண சர்வேஸ்வரன் அங்கீகரிக்கிறான், பகவானையும் அங்கீகாரம் பண்ணும்படி, நம்மளே பகவான் அங்கீகாரம் பண்ணவே மாட்டான், நம்மளையும் பகவான அங்கீகாரம் பண்ணும்படி இருக்கக்கூடியது ஆச்சாரியருடைய பெருமை. தூலங்கள் அன்ன துரிதங்கள் மாய்ந்தன அப்படின்னா போயபடியும் பூதர்வான் நின்றனவும் தீனில் தூசாகும் என்று உபனிஷத்து சொன்னபடியே உத்தர பூர்வாகங்கள் கழிந்து. உபனிஷத்துலதான் இந்த உதாரணம் கொடுத்துருக்கா, நம்ம பாபங்கள் எப்படி போகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். யதா அக்னௌ புரோதம் பிரதூயேத, எப்படி பஞ்சானது அக்னியில தந்தித்தூலம், அக்னௌ புரோதம் பிரதூயேத, பஞ்சானது அக்னியில் இருந்தால் எப்படி பொசுங்குவோம் அந்த மாதிரி பாம்பு, அந்த மாதிரி பாபங்கள்லாம் பொசுங்கும் அப்படின்னு உபநிஷத்து சொல்றது. அதை வச்சுதான் ஆண்டாள் வந்து நாச்சியார் திருப்பாவையில போய பிழையும் உதிரவான் நின்றடவும் தீனில் சூசாகும் அப்படின்னு சாதிச்சார். அது இங்க சுவாமி தேசியம் ஞாபகம் கொடுத்தல. துஞ்சல் தரும் கோலம் அப்படிங்கிறது சரீரம், நமக்கு சரீரம் பிராகிருதமான சரீரம். கழிந்திட இந்த சரீரம் ஆகிற சிறையை சுதந்திரமான சுவாமியை மாற்றி வைத்து பிரமாண நியதமான சமயம் ஒரு காலம், அந்த காலத்தை குறித்து நின்றோம் இந்த காலத்துக்காக காத்துருக்கோம். எப்படின்னா ஓடம் பார்த்திருப்பார்க்கு ஓடம் வருமா போனே, இது சுவயம் ஆகட்டமா அதை அனித்தா அனுப்பெற்றோம், அவனுமே ஒன்றும் செய்ய வேண்டாம், அப்படியே பார்த்துட்டு இருந்தா கூட அது தானா வரும். நம்ம அதுக்காக மறுபடியும் எப்போ சரீரத்தை விடணும் அதெல்லாம் எந்த பிரயத்தனும் நாம் பண்ண வேண்டாம். மேலிங்கு நாம் திரவோம்
இருள் தருமான் ஞானத்துள் துக்க ஹேதுவான சரீர பரிகிரகம் பண்ணோம் சீனு கேட்டா ஆச்சாரிய பிரசாதித்தான். வேலை வண்ணனை மேகுதுமே சம்சாரத்ரவ பரிதாப சமணமான திருவேணி இறைவனான சீவை குண்டநாதனை கெடுமரக்கலம் கரை சேர்ந்தார்போனே சேரக்கடவோம் என்றபடி இப்படி சர்வ அதிர்ஷ்ட நிவர்த்தியும் நிறுத்திய ஆனந்த ரூப பரிபூர்ண பகவதனுபவம் உண்டாம்படி கூட்டறிய திருவடிக்கள் கூட்டினேனான் கண்டேன் என்று கிருதகிருத்தியனானதான் கிருதார்த்தனாகிறான். இப்படி எம்பெருமான் திருவடிகளே நான் சேர்ந்திருப்பேன் அப்படின்னு இவன் ரொம்ப அதை நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்கான் அப்படிங்கிறது. இப்படியாக ரகசிய சந்தேச விவரணம் அப்படிங்கிறதுல ஒரு வச்சனம் ஒரு பாட்டு இதனுடைய வியாக்கியானம் இருக்கக்கூடியதுதான் இந்த ரகசிய சந்தேச விவரணம் அப்படிங்கிறது. ரகசிய சந்தேச விவரணாக்கிய கிருதி தோஷகா அப்படின்னு அதுக்கப்புறம் 770 திருநாமம் இதுல சுபாஷித நீதி அப்படிங்கிற கிரந்தத்தை பத்தி இருக்கு. 771 திருநாமத்துல ஹம்ச சந்தேசம் அப்படிங்கிற கிரந்தத்தை பத்தி இருக்கு. இது ரெண்டுமே காவிய கிரந்தங்கள், அதாவது சின்ன காவியம் மகாகாவியம் இல்ல, மகாகாவியம்னா பெரிய காவியம். யாதவா விஜயம் அப்படிங்கிறது மகாகாவியம், விஸ்தாரமா சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார் 2000 ஸ்லோகத்துல. இதெல்லாம் சின்ன காவியம், சுபாஷித நீதியில 144 ஸ்லோகம் என்னவோதா இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி ஹம்ச சந்தேசத்தில் 110 ஸ்லோகம் இருக்கு. ஆனா கூட நல்ல ரசமான காவியம், காவியம்னு சொன்னாலே ரசமா இருக்கும், வாக்கியம் ரசாத்மகம் காவியம் அப்படின்னு சொல்லுவார். ரசமா இருக்கிற வாக்கியத்துக்கு தான் காவியம் அப்படின்னு பெயர். நாம பேசுற வார்த்தை என்ன இருக்கும் இல்லையோ, ஆத்தனை பேசுற வார்த்தைக்கெல்லாம் காவியம்னு சொல்றது இல்லை. ஒரு கவி வந்து அவன் சொல்லும் போது அது ஒரு நல்ல ரசமா இருக்கும், ரசமான ரீதியில சொல்லுவான். அப்படி சுவாமி தேசியன் பண்ண ரெண்டு காவியங்கள், ஒன்று சுபாஷித நீதி, இன்னொன்று ஹம்ச சந்தேசம். சுபாஷித நீதியில நிறைய நல்ல வார்த்தைகள்லாம் சாதிச்சிருக்கார். சுபாஷிதம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல வந்து சுபாஷிதம் ஒன்று உண்டு, நல்வார்த்தைன்னு அர்த்தம். அதாவது மனுஷன் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், நீதிகள் இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்லோகமாக எழுதி வச்சிருக்கா. இதெல்லாம் நிறைய ஸ்லோகம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல, சுபாஷிதங்கள்லாம் லட்சக்கணக்கில் இருக்கு. அது அங்கங்கே கோட் பண்ணுவாள், எடுத்து சொல்லுவா இப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் யார் பண்ணதுன்னு கணக்கெல்லாம் கிடையாது, பொதுவாக நிறைய இறங்கி கிடக்குறது. சுவாமி தேசிகன் என்ன பண்ணிருக்காரு, அந்த சுபாஷிதத்தில் சில சுபாஷிதங்களை சுவாமி தேசிகனே பண்ணி இந்த கிரந்தத்துல சேர்த்து கொடுத்துருக்கார். இதுக்கு சுபாஷித நீதி அப்படின்னு பெயர். நீதி அப்படின்னா மூலதனம்னு அர்த்தம். சுபாஷிதமானது இது மூலதனம் நமக்கு, இதை வச்சு நாம நல்லா ஜீவிக்கலாம். இது மூலம் கவிகள்லாம் நிறைய ஸ்லோகங்கள்லாம் மூலதனத்தை வச்சு நான் அப்பப்போ செலவழிக்கிற மாதிரி இதை வச்சு நம்ம அப்பப்போ இதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் நீதினா முடிச்சுன்னு அர்த்தம், அதாவது நிறைய தாற்பயங்கள்லாம் போட்டு முடிச்சு போட்டு வச்சிருக்க இதுல. அதனால இதை நம்ம இந்த முடிச்ச ஊற்று இந்த தாற்பயத்தையெல்லாம் பார்க்கலாம். அதாவது சுபாஷித நீதியில பார்த்தோம்னா 144 ஸ்லோகம் இருக்கு, ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் 10 அர்த்தம் உண்டு. ஒன்று ஒரு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் கிடையாது, 10 அர்த்தம் இருக்கும். இந்த 10 அர்த்தத்தையும் நாம அப்படியே தெரிஞ்சுக்கலாம். முடிச்சு போட்டா உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது இல்லையோ, அது மாதிரி இந்த ஸ்லோகத்தை மெதுவா இருந்து சுவாமி தேசியன் போட்டா அது சின்ன முடிச்சிருக்கும். அந்த முடிச்சு மெதுவா பிரிச்சு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள பல அர்த்தங்கள்லாம் தெரியும். இதுக்கு ஆச்சாரியர்கள்லாம் நிறைய வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. சுபாஷித நீதிக்கு ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் இப்படி அர்த்தம் அப்படி அர்த்தம் அப்படி அர்த்தம் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கா. அப்போ அதுக்காக இந்த சுபாஷித நீதி அப்படின்னு பெயரும் வச்சு இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய சத்விஷயங்கள், இதெல்லாம் சுபாஷிதங்கள், நல்ல வார்த்தைகள், அதெல்லாம் அருள் செய்திருக்கேன். ஹம்ச சந்தேசம் அப்படிங்கிறது சந்தேச காவியம், தூத்து அனுப்புற காவியம். அதாவது பெருமாள் ஸ்ரீராமன் என்ன பண்றார், ஆஞ்சநேயன் வந்து சீதா பிராட்டியை பத்தி விஜயாபனம் பண்ணார். அப்ப ஸ்ரீராமனுக்கு சீதா பிராட்டியை உடனே பார்க்கணும் அப்படின்னு தோணிக்கு. ஆனா இவர் இங்கே தூரத்துல இருந்துட்டு இருக்கார், அதனால அங்க பக்கத்துல இருக்கிற ஹம்சத்து தூது அனுப்புற. அப்ப இந்தந்த வழியா நீ போய் சீதா பிராட்டி கிட்ட போய் இந்த விஷயத்தை நான் இங்க இருக்கேங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லு அப்படின்னு ஹம்சத்தை தூது அனுப்புறதாக இருக்கக்கூடிய காவியம் இது. தூது காவியம்னு தமிழ்ல சொல்லுவா, சந்தேச காவியம் சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா. ஒரு அன்னப்பிறவையே தூது போக சொல்லி அனுப்புற ரசமான ஸ்லோகம் இது. காளிதாசன் வந்து மேகரூபம்னு ஒரு காவியம் பண்ணியிருக்கான், மேகத்தை தூது அனுப்புறதா, அதை பின்பற்றி தான் இந்த காவியம் வந்திருக்கு. மேகதூத்த மாதிரிதான் ஹம்ச சந்தேசம் அப்படிங்கிறது. அதுல காளிதாசனும் இந்த மேகம் எந்தெந்த வழியா போகுது, அந்தந்த ஊர்களை எல்லாம் வர்ணிச்சிருக்கான், இந்த வழியா போகும் இந்த வழியா போகும். இந்த சுவாமி தேசியன் அம்சத்து திவ்ய தேசங்கள் வழியா போகணும்னு சொல்லி என்னென்ன திவ்ய தேசம் அப்படின்னு அதெல்லாம் சொல்லிருக்க இங்க. அதனால வைஷ்ணவமான ஒரு காவியமாக இருக்கு, இதுவும் நல்ல ரசமா இருக்கும். இந்த சந்தேச காவியங்கள்லாம் சொல்றதுக்கே ரசமா இருக்கும், அழகா இருக்கும்.
காளிதாசன் பண்ண மேகதூதங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தம். அதாவது சமஸ்கிருதத்துல மாத்திரம் இல்ல, பல இடத்துல ரொம்ப பிரசித்தம். ஏன்னா உத்தமமான காவியம், நல்ல ரசங்கள், சிங்கார ரசம் கொத்தக்கூடியது. இது ஹம்சகந்தைய சித்தல சுவாமி வந்து சிங்கார ரசமும் வச்சிருக்காரு, பக்தி ரசமும் வச்சிருக்காரு, ரெண்டு வச்சிருக்கேன். திவ்ய தேசங்கள் எல்லாம் சொல்லச்சு பக்தியை கூட்டும். சிங்கார ரசம்னா பெருமாள் சீதா பிராட்டி கிட்ட சொல்லி அனுப்புற செய்தி இல்ல, சிங்காரம் அப்படியே குட்டி கிடக்கும். ஆனா உத்தமமான காவியம் அப்படிதான் இருக்கும். முதலே சொன்ன மாதிரி சாதாரண வார்த்தை இல்லை, இது ஸ்லோகம்னா இது சேர்த்து அதை சேர்த்து ஸ்லோகம் பண்றது இல்ல. ஸ்தோத்திர காவியத்துக்கும் இந்த மாதிரி காவியத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்றதுக்காக, சிம்மவான் கிட்ட பக்திக்காக, சத் விஷயங்கள் சொல்றதுக்காக, இதெல்லாம் அப்படி கிடையாது. இது அப்படியே ரசம் கொட்டணும் இதுல. அப்படி இருக்கக்கூடிய உத்தமமான ரெண்டு காவியங்களை பத்தி இந்த ரெண்டு பரிணாமம் இருக்கு. இங்க மாதவாஸ்பத பூஜார்த்த சுபாஷித விதான விதே ஹம்ச சந்தேச விவருத பகவத் பிரேம தல்லஜா அப்படின்னு ரெண்டு இருக்கு. இது இதுல இருக்கக்கூடிய விஷயங்களையும் நாம கொஞ்சம் நல்லா பார்க்கணும் அப்படின்னு தோன்றது. அதனால இந்த ரெண்டு கிரந்தத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் சொல்லி நம்ம அடுத்து இந்த இதய திருநாமங்களை விஸ்தாரமா பார்க்கலாம். இப்போ 770 771 திருநாமம் வரைக்கும் ஆயிருக்கு. இந்த சுபாஷிதத்துல 2-3 சுபாஷிதங்களும், ஹம்ச சந்தேசத்திலிருந்து 2-3 ஸ்லோகங்களும் அதையும் நாம அனுபவிக்கணும் அப்படின்னு அடி எனக்கு தோன்றது. அதனால அதை அடுத்த தடவை நம்ம காலக்ஷேபத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.